ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா, ஒசூரில் வந்து நிறைய முக்கியமான இடங்களில் வந்து ஹைவேஸ்க்கு நடுவில் ஃபுட்பாத் கட்டியிருக்காங்க. ஒசூரில் இந்த ஃபுட்பாத் அமைறது மூலமாக ஹைவேஸை கிராஸ் பண்ணுற மக்களோட ஆக்சிடென்ட் எந்த அளவுக்கு குறைக்கப்படும், இந்த ஃபுட்பாத் மக்களுக்கு எந்த அளவுக்கு சேஃப்டியாக இருக்குன்றதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒசூரோட இண்டஸ்ட்ரியல் க்ரௌத், ஒசூரோட சிட்டி க்ரௌத், ஒசூரோட பாப்புலேஷன் க்ரௌத், இதெல்லாம் எந்த அளவுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப நல்லா தெரியும். தமிழ்நாட்டிலேயே சென்னை கோயம்புத்தூருக்கு அப்புறம் ஒரு மிகப்பெரிய இண்டஸ்ட்ரியல் ஏரியானா ஒசூரை சொல்லலாம். இவ்வளவு சிறப்பு மிக்க ஒசூரில் ஒரு மிகப்பெரிய பிராப்ளமாக பார்க்கப்படுவது ஒசூரில் நடக்கிற ஆக்சிடெண்ட். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, ஒசூரில் முக்கியமான சிப்காட்ஸ், பெரிய பெரிய கம்பெனிஸ், நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா ஒசூரோட நேஷனல் ஹைவே சர்வீஸ் ரோட்டில் அமைஞ்சிருச்சு. ஒசூர் மக்களோட அன்றாட வாழ்க்கைக்கு போகிற பயணமாகவே நேஷனல் ஹைவேஸ் தான் இருக்குது. அண்ட் முக்கியமாக இந்தியாவின் மிக நீளமான NH-44 ஒசூர் வழியாக போகுது. இதெல்லாம் விட ஒரு நாளைக்கு 1000 பேர் ஒசூர்லேருந்தும் கிருஷ்ணகிரியிலேருந்தும் பெங்களூருக்கு வேலைக்கு போகிறாங்க. ஸோ பார்த்திங்கன்னா, இந்த ஒசூரில் இருக்க நேஷனல் ஹைவேஸ் எப்பயுமே டிராஃபிக்காகவும் பிஸியாகவும் இருக்குது. பட் என்னென்னா, ஒசூரோட முக்கிய நகரங்கள், முக்கிய ஃபேக்ட்ரிஸ், முக்கிய சிப்காட்ஸ் எல்லாமே நேஷனல் ஹைவேஸ் ஒட்டியே வந்ததுனால மக்கள் டெய்லியும் நேஷனல் ஹைவேஸை கடந்து போகிறாங்க. இதனால் நிறைய ஆக்சிடென்ட் ஆகுது. ஒரு டவுன் பஸ் ஏறுறதுக்காகட்டும், இல்லை வந்து வெளியூர் போகிறதுக்காகட்டும், நேஷனல் ஹைவேஸை கடக்கும்போது அதிகப்படியான ஆக்சிடென்ட் ஆகுது. ஸோ இந்த சுச்சுவேஷனில் ஒசூர் மாநகராட்சி நிர்வாகம், ஒசூர் நேஷனல் ஹைவேஸில் இருக்க முக்கியமான இடங்கள், எக்ஸாம்பிள் ஒசூர் பழைய பஸ் ஸ்டாண்ட், லால், சென்னை சில்க்ஸ், அசோக் லேலாண்ட், இந்த இடத்தெல்லாம் வந்து ஃபுட்பாத் அமைச்சிட்ருக்காங்க. ஸோ ஒசூர் மக்கள் அன்சேஃப்டியாக நேஷனல் ஹைவேஸை கிராஸ் பண்ணாமல் சேஃப்டியாக போகிறதுக்கு இந்த ஃபுட்பாத் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் இந்த ஃபுட்பாத் ஃப்ளைஓவர் ஒசூரில் இன்னும் முக்கியமான இடங்களில் போட்டால் மக்களுக்கு ரொம்பவே சேஃப்டியாக இருக்கும். எங்கெங்கெல்லாம் பார்த்திங்கன்னா, மக்கள் அதிகமாக பயன்படுத்துகிற ஒசூர் சிப்காட் Phase 1, தர்கா ஸ்டாப், பஸ் ஸ்டாண்டுக்கு முன்னாடி இருக்க ஃப்ளைஓவர் ஸ்டாப், பத்தலப்பள்ளி மார்க்கெட் பஸ் ஸ்டாப் அண்டு அசோக் லேலாண்ட் Unit 2 பஸ் ஸ்டாப், அதியமான் காலேஜ் பஸ் ஸ்டாப், இங்கெல்லாம் இதே மாதிரியான ஃப்ளைஓவர் ஃபுட்பாத் அமைச்சாங்கன்னா மக்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே டைமில் மக்களோட உயிரும் காக்கப்படும். அண்ட் ஃபைனலி, இந்த ஃபுட்பாத் அமைச்சது மூலமாக மக்களுக்கு எந்த அளவுக்கு சேஃப்டியாக இருக்கும், மக்கள் இந்த ஃபுட்பாத்தை எந்த அளவுக்கு பயன்படுத்துவாங்கன்றதை மறக்காமல் எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின உங்களுடைய கருத்தையும் எனக்கு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.